ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் செவி சோன் சொல்ல ஆரம்பிப்போம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான டுவென்த் வீக் டே டூ ஓட்டிங் நல்லா பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் நல்லா இப்போ கொடுத்துட்ருக்கும் காலையிலும் ஈவினிங்கும் நீங்களும் நல்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க மறக்காமல் இந்த சேனல் பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் தான் நம்மளோட சேனல் இன்னும் அடுத்த நிலைமைக்கு போக முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்துட்டு அப்படி கதறாங்க வீடியோ முன்னாடி கேமரா முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டாங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸில் எப்படி நம்ம வந்துடுவோம் நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க மக்கள்னு சொல்லிட்டு அவங்களே முதுக்கிட்டு எனக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க நான் மட்டும்தான் நடிக்கலை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க கமல் சார் எப்படி சொல்ல பயங்கரமா நடிச்சு பொய்யெல்லாம் பேசுகிறாங்க என்னால் பேசவே முடியல டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் இனிமேல் நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி யாரையும் தூக்கிறதா இல்லை இனிமேல் நான் கேம்மே மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டை சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து நல்லவங்களா வெளியே போய்டா அதனால் நானும் இனிமேல் வந்துட்டு ஒரு ரெண்டு வாரத்தில் நல்லவங்களாக மாறிடுவாங்களாம் அதுக்கப்புறம் மூணாவது வாரம் நீங்கள் தூக்கிடுவீங்களா என்ன இது இஷ்டத்துக்கு விட்டால் வந்துட்டு பயங்கரமாக அச்சு தூக்கவும் முடியும் எங்கள் பரம்பரை மன்னார் பரம்பரை மல்லாங்கட்டி பரம்பரைன்ற மாதிரி ஏமா உனக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ண அட்டோழியங்கள்லாம் போதாதா அப்படி நம்ம வந்தது ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு அதனால் தான் பிரதீப்பை பற்றி பேசுகிறாங்க பிரதீப் வீட்டுக்கு போகும்போது நான் தனியாக போகக்கூடாது எல்லோரும் என் கூட சேர்ந்து வாங்குன்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பீதி வந்துருச்சு நம்ம பண்ணது தப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக வெளியில் வந்து பயங்கரமான ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட கேப்டன்சியில் வந்து செம்மையாக வந்துட்டு பிக்பாஸ் வந்து ஒரு விஷயத்த கொடுத்தாப்புல இந்த ஷாப்பிங்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து யார் பொறுப்பு இல்லையோ அவங்கள வந்து தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த கேப்டனுக்கும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை போன வாட்டி நிக்ஸனுக்கு அந்த மணியோசையை வச்சு ஆப்பை வச்சார் இந்த வாட்டி விஷ்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் டாஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்பை வச்சுருக்காரு ஸோ பாஸே வந்துட்டு ஒரு சில பேர் மேலே செம்ம காலில் தான் இருக்காரோ அப்படின்னா நம்மளுக்கு தோணுது உங்களுக்கு தோணுதான்றத சொல்லுங்க ஏன்னா அது மூலமாக வந்துட்டு பயங்கரமான பிரளயம் விஷ்ணுவுக்கும் நடந்துச்சு நிக்சனுக்கும் நடந்துச்சு மூணாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு வாரம் தான் சொல்லணும் இந்த எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அஞ்சு பேர் வந்திருக்காங்க அது யார் அர்ச்சனா தினேஷ் விசித்ரா மணி அதுக்கப்புறம் நிக்சன் ஸோ பயங்கர டஃப்பாக போயிட்ருக்கு ஸோ இதில் வந்து யார் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்ஸனுக்கு கம்மியாக வரும் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஓட்ஸ் நல்லா வாங்கி வாரம் வாரம் நாமினேஷன்ஸ்கில் வந்து சூப்பராக உள்ளே போயிருக்காங்க வேணால் நடக்கலாம் பட் வெச்சித்தராக ஓட்டு கம்மியாகுது தினேஷ்க்கு ஓட்டு கம்மியாகுது ஸோ என்ன நடக்க போகுது ஒரே ஆவலாக இருக்குது ஸோ நீங்கள் யார் இந்த வாரம் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க மறக்காம சொல்லுங்க இப்போ வாங்க அந்த கூட போகலாம் அனாலேசோட யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓர் வாங்கி நானூற்றி ஏழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் சோ மாசா ஓட்டு வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேற லெவல் ஸோ அர்ச்சனாவோட கேம் பயங்கர தாரமாராக தான் போயிட்டு அவங்க மேலே நிறைய எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு அதாவது அவங்க கேமை பற்றி சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க அவங்க தம் அடிக்கிறாங்க இந்த தமிழ் கச்ச கலாச்சாரத்தில் தம் அடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்றாங்க நம்மளுக்கு கேள்வி என்னென்னா இந்த கேமுக்கும் தம் அடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தோம்னு சத்தியமாக புரியல ஏன்னா அங்கே வந்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்கள வந்து அட்டாக் பண்ணும்போது இவங்க எப்படி அதுக்கு வந்துட்டு எதிர்கருத்து வைக்கிறாங்க இவங்க அந்த கேமில் என்னென்ன பண்ணுறாங்க தான் வந்து கேம் ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஃபிசிக்கல் டாஸ்க் ஒழுங்காக பண்ணலை அப்படி சொன்னால் அது கண்டிப்பாக அக்செப்டட் பட் அவங்க தம் அடிக்கிறதுனால அதுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அந்த பொண்ணு வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறான கருத்து ஏன்னா அது அவங்கவுங்களும் பர்சனல் ஏன்னா அந்த சிகரெட் டப்பாலே வந்துட்டு இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேடுன்னு சொல்லிட்டு தான் போடுறாங்க அதை மீறி அவங்க குடிக்கிறாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் அதுக்கு உண்டான விளைவுகளை அவங்க சந்திச்சுக்க போகிறாங்க அது ஒரு காரணமாக வச்சு இந்த பிக்பாஸ் கேமில் நம்ம பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான கருத்தாக நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவில் வந்துட்டு அவங்க அந்த தம்மு எடுக்கிற விஷயங்கள் கரெக்டாக தெரியுது அந்த கேமரா பார்த்தோன்னே ஜவக்குன்னு மறைச்சி வச்சாங்க அதை பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையன்ற சொல்லுங்க ஸோ ரெண்டாவது ப்ளஸ் மணி இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரோட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி பன்னெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறாக இருக்குது ஸோ மணி மணியோட கேம் பயங்கர மாதம் இருக்குது அது வந்து குறையே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் மணி வந்துட்டு அந்த ஆல்ரெடி ஸ்கூல் சொல்லி சொல்லியிருப்பார் நான் வந்து மணியார் மணியார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்த சண்டையை விடுறதில்லை வீண் சண்டைக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுதான் அவருடைய ப்ளஸ்ஸாக நான் பார்க்கறேன் அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே இன்னுமே ஒரு பெரிய பழிச்சொல் என்ன இருக்குன்னா இவர் வந்துட்டு அந்த டாய்லெட் விஷயத்தை பிரதீப்க்கு சொன்னது தப்புங்க அதனால் அவர் தாங்க இந்த வாரம் வெளியே போகணும் நெக்ஸனை விட எங்களுக்கு வந்துட்டு மணி மேலே சமகானல இருக்கும் கண்டிப்பாக இது எங்களுக்கு கிடச்ச ஒரு நல்ல சான்ஸு அதனால் நாங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் பிரதீப் விஷயங்கள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நிக்சனுக்கு ஓட்டை போட்டு மணியை வந்து வெளியே அனுப்புகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றாங்க பட் அவருக்கு நல்ல ஓட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன நடக்க போது தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக மணியோட பேர் அங்கே ஸ்ட்ராங்காக பதிவாகிடுச்சு எந்த ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தாலும் சரி அவர் தார் மாறாக எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த நிக்சன் வந்துட்டு அவரோட ஏவலமான வேலையை பண்ணாமல் இருந்ததாருனா கண்டிப்பாக அதில் வந்துட்டு மணி செலக்ட் ஆயிருந்தா இன்றைக்கி இந்த வாரம் கேப்டனாக மணி இருந்திருப்பார் வேறு லெவலில் இருந்துருக்கின்ற மாதிரி என்னோடய கருத்து உங்களோட கருத்துல சொல்லுங்கள் ஸோ மூணாவது பிளேஸ் தினேஷ் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்து இருபத்தேழு ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சாயிருக்கு ஸோ தினேஷ் தினேஷோட கேம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஜிக்ஸ் ஆக் ஆகுது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு லாஸ்ட்டுக்கு போய்ட்டாப்பல இன்னையே நடக்குதுங்க அப்படின்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தத்தி தத்தி மேலே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வரப்பல ஸோ மேலேயும் இங்கிலையும் போய்ட்டு தினேஷோட நிலைமை இந்த வாரம் படு மோசமாக இருக்குமோ அப்படின்ன டவுட்டும் வருது ஏன்னா நிக்சனோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கங்களா இல்லையா அதாவது எப்படி சொல்கிறதுனா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இருக்காங்க திடீர்னு வந்துட்டு ஏதாவது பிரலயத்தை உண்டு பண்ணிடுவாங்களோ தினேஷ்க்கு அப்படின்ற மாதிரியும் தோடுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாக்கா அடுத்தபடியாக அந்த கருத்தை கிளியராக வைக்கிறதுல வந்துட்டு தினேஷோட விஷயங்கள் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டும் இப்போ புதுசாக வந்துகிட்ருக்கு ஏன்னா மாயா அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அதில் கிளியர்கட்டாக தெரியுது அதில் வந்துட்டு அவர் தப்பே பண்ணலனு பட் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த புக்கை சொல்ல சொன்னார் தினேஷ் ஃபுல்லாக பக்கவாக உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் அதையும் கேட்டுட்டு கடைசியில் தினேஷ் நீங்கள் மாயா கிட்டே சாரி கேளுங்கன்னு சொல்கிறது ரொம்ப கடுப்பாயிடுச்சு எல்லாருமே அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த கான்வர்சேன் உண்மையிலே யார் மேல தப்பு நீங்க நினைக்கிறீங்க தினேஷ் மேலேயா மாயாமே அதை பத்தி சொல்லுங்க பிளேஸ் விசித்ரா இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க இருபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தாறு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஏழு ஸோ விசித்ரா கேம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த பிரதீப் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரம் வேறு லெவலில் இருந்தாங்க அந்த மாதிரி மட்டும் மருந்து இருந்தால் கண்டிப்பாக அவங்க டைட்டில் வினர் அவங்க தான் அப்படின்றத என்னோட கருத்து ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டசன்ஸ் எல்லாமே பயந்தாங்க பயந்து இவங்க தான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு மாயாவும் புனிமம் தனியாக உரணி பேசினாவே உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு ஏன்னா பிரதீப்பை பற்றியே பார்த்தாலும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு ஒரு பக்கம் புகழ்ந்தார் ஸோ நிறைய பேர் வந்துட்டு விச்சேத்தரை பற்றி பேசினாங்க பட் அந்த ரெண்டு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க புள்ளிகங் பக்கம் வந்தாங்க அதாவது ஸ்மால் பாஸ் வெட்டில் இருந்து பிக் பாஸ் வெட்டுக்கு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகி தனியாக இந்த வக்க போனாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகி இப்போ வந்துட்டு ஓட்டு ரொம்ப கம்மியாகிட்டு வருது கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டு ஆச்சு போன வாரம் வந்து ஒரு லட்சமாச்சு இந்த வாட்டி ரொம்ப டவுனில் போய்ட்டுருக்கு என்ன நடக்கப்போ தெரியல மேபி டைட்டில் நினச்சா நம்ம இப்போ வந்து விசித்ரா இந்த வாரம் கைட்டு விட்டுருவாங்களோ அப்படின மாதிரி ஒரு பயமும் நம்மளுக்கு வருது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கப்பில் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்பத்தெட்டு ஓட்ஸ் வோட்ஸ் வாங்கியிருக்காப்பில் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ள எட்டு ஸோ விசித்ராக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது மேபி அது வந்து மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிக்சனை வச்சு இன்னும் கலவர பூமியாக மாற்றுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை விசித்திரா வெளியே அனுப்பி ஒரு கான்ட்ரவர்ஸியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்னவெல்லாம் நடக்கலாம் நிக்ஸனோட கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்ல தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் பெஸ்ட்டாக ஏதாவது கொடுத்தாரா கேட்டிங்கன்னா ஒன்றும் கொடுக்கல ஒரே ஒரு வாட்டி கமல் சார் முன்னாடி போட்டு கொடுத்தாரு பாருங்கள் அதுதான் ஏன்னா அர்ச்சனா வந்துட்டு விசித்திரை பற்றி ஒன்று பேசுகிறாங்க சார் இது நீங்களே கேளுங்க சார்னு சொன்னது ஒரு விஷயம் மட்டும் அவங்க பேசுனாங்க அது இல்லைன்னே சொல்ல முடியாது பட் அது வந்து போட்டு கொடுத்தாரு அது அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அது அன்னைக்கு போட்டு கொடுத்ததில் ஒன்று மற்றபடி வார வாரம் பார்த்திங்கன்னா இவர் மற்றவங்களை போட்டு கொடுக்குறதே ஒரு வேலையாக தான் வச்சுருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா சார் மழை அவர் பேசும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கமல் சார் கமல்சார் மனதான் பேசுகிறத கொஞ்சமாக தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன் வாரலாம் பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்ஷிப் ஒஸ்ட்லையும் ஒஸ்ட்டு இவர் பண்ண திலாலங்கடி வேலையெல்லாம் வந்துட்டு கமல்ஹாசன் வச்சு செய்யாப்பில் அதுலேயும் வந்துட்டு திருந்துறாரு கேட்டிங்கன்னா திருந்தற மாதிரி இல்லை அதுவும் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா அவரோட அராஜகம் அந்த ஒரு திமுத்தரம் கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருக்குது ஒருவேளை விஷ்ணுவோட ஃபேனாக மாறிட்டாரோ ஏன்னா விஷ்ணு அந்த மாதிரி பண்ணுவார் காம்பினேஷன்ஸ்களை வந்துவிட்டால் நம்ம வந்து வெளியே தெரியணும் அப்போ மக்கள் நிறைய ஓட்டு போடுவாங்க நல்ல போட்டால் நல்லா ஓட்டு வரும்னு சொல்லியிருப்பாரும் தெரில அதனாலேயே வந்துட்டு நம்ம நிக்ஸனோட போக்கு கொஞ்சம் ஒரு மாறி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றத சொல்லுங்கள் சோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரத்தி எழுநூத்தி பத்து ஓட் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வாங்க அனாலேஸ் டூக்குள்ள போலாம் அனாலேஸ் டூ யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த அனாலசஸ் டூ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அது இவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விசித்ரா அவங்களோட கேமை கொஞ்சம் சுதாரிக்க வேண்டிய நேரம் கட்டாயம் நெருங்கி விட்டது இந்த வாரம் அவங்க சுதாரிக்கலன்னா அடுத்த வாரம் வெளியே போனாலும் மாற்றி இருப்பது இல்லை இந்த வாரமே போனாலும் மாற்றியிருப்பதுக்கு இல்லை ரெண்டாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன் இவர் அவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நூற்றி எண்பது ஓட் ஸோ நிக்சனோட ரசிகர்களுக்கு இந்த அலந்தோ பார்த்தோன்னே அப்ப சே எங்கள் ஆள் எப்படி வந்திருக்கா பார்த்தீங்களா அப்புறம் மாதிரி செம்மே என்ஜாய் பண்ணுவாங்க பட் அது உண்மை கிடையாது மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு ஓட்டு ஸோ விஜய் அர்ச்சனை பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது அவங்களுக்கு இப்படி கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு வந்துகிட்டே இருக்குது அவங்க தான் டாப்பில் வர போகிறாங்கற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நாலாவது பிளேஸ் பற்றினா தினேஷ் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஓட் ஸோ தினேஷ்க்கும் நல்லாவே ஓட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது என்ன நடக்க போகுது தெரியல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்திருக்காப்பில் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஓட் ஸோ மணி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா எனக்கு தினேஷ் மேலே டவுட் இருக்குது விச்சித்ரா மேலே டவுட் இருக்குது பட் மணி மேலே டவுட்டே இல்லை சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக இவங்க தாங்க போகணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அதேமாதிரி இன்றைக்கி யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க இந்த எகிட்சாவில் இன்னும் யாரெல்லாம் வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே